இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். இயேசுவின் திரியிருதே வணக்க மாதம் 30 நாள். இயேசுவின் திரியிருதயத்துக்கு உகந்த ஒரு குடும்பம். இயேசுவின் திரியிருதயத்துக்கு தங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் கத்தோலிக்க குடும்பங்களெல்லாம் நசரேத்தூர் திருக்குடும்பத்தின் புண்ணிய மாதிரிகளை உத்தம விதமாய் பின்பற்ற பிரயாசப்பட வேண்டும். அங்கே புனித சூசையப்பரும் மரியன்னையும் கட்டளையிட்டார்கள். திவ்ய இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். என்றாலும் ஆண்டவருடைய சுபாவம்தான் சகலத்தையும் நடத்தி கொண்டு வந்தது. அவர்களுடைய ஜபம், வேலை, அசனம், சம்பாஷணை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புண்ணிய முயற்சியாகவும் பக்தி முயற்சியாகவும் நன்மாதிரிகைக்குரியதாகவுமாய் இருந்தது. இந்த குடும்பத்திலுள்ள மூவரும் தங்கள் சொந்த வீடாகிய தேவாலயத்தில் தங்கள் பாக்கியத்தை கண்டடைந்தார்கள். மாலை பொழுதில் மூவரும் ஒன்று சேர்ந்து சம்பாஷணை செய்வார்கள். அந்த சம்பாஷணை பக்திக்கெடுத்ததாகவே இருக்கும். திவ்ய இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அவர் வேதம் போதிக்கும் போது ஜனத்திரளின் இருதயத்தை இலக்கி அவர் பரிசமாய் இழுத்தது அவரது தெய்வீக வார்த்தைகள்தான். திவ்ய இயேசு வெளியரங்க வாழ்வில் தமது பிள்ளைகளாகிய அப்போஸ்தலர்கள் நடுவில் இருந்தபோதும் குடும்பத்தின் தகப்பன்மார்களுக்கும் உத்தம மாதிரிகையாய் விளங்கினார். அவர்களுடைய ஆத்ம சரீர நன்மையை பற்றி மிக கவலை எடுத்து கொள்கிறார். அவர்களுக்கு போதிக்கிறார். பட்சத்தோடும் உறுதியோடும் அவர்கள் குற்றத்தை கண்டித்து திருத்துகிறார். அவர்கள் நடுவில் சமாதானமும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒற்றுமையும் குடிகொண்டிருக்க செய்கிறார். அவர்கள் ஆத்ம சரீரத்துக்கு அபாயம் அறிவிக்கும் எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். மாறாத பிறர் அன்போடு அவர்களோடு புழங்குகிறார். கடைசியாய் சகல புண்ணியங்களையும் அனுசரித்து அவர்களுக்கு இடைவிடாமல் நன்மாதிரியை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர்கள் நடுவில் திவ்ய இயேசு நடந்தது போல் நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்களும் தங்கள் பிள்ளைகளின் நடுவில் நடப்பார்கள். தங்கள் பிள்ளைகளின் படிப்பினைக்கும் ஆத்ம மீட்புக்கும் உத்தரவாதிகளான அவர்கள் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பதிலாளிகள் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். அவர்களுடைய இளம் பிராயத்திலேதானே விசுவாசத்தின் பிரதான சத்தியங்களையும் எங்குமிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற தேவ சந்நிதானத்தையும் அவர்கள் அடைய வேண்டிய மோட்ச பாக்கியத்தின் நினைவையும் விளக்க வேண்டிய நரகத்தின் நினைவையும் ஆத்மத்துக்கு கேடு வருவிக்கிற பாவத்தின் மேல் பகையையும் கடைசியில் சகல கிறிஸ்தவ புண்ணியங்களின் அனுசரிப்பையும் அவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் பதியும்படி செய்ய வேண்டியது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் நற்புத்திமதிகளையும் நன்மாதிரிகைகளையும் எப்போதும் நினைத்து கொள்வார்கள் என்பது ஒரு பக்கத்தில் உண்மையானால், வேறொரு பக்கத்தில் அவர்கள் பெற்றோர்களிடம் கண்ட துன்மாதிரிகைகளும் அவர்கள் ஞாபகத்தை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த ஞாபகம் அவருடைய மீட்பு விஷயத்தில் வெகு ஆபத்தான விசாரத்தை விளைவிக்கும். இயேசுவின் திரிதய பக்தியில் விளங்கும் பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் அத்திரிருதயத்தின் தேவாலயமாக ஏற்படுத்துவார்கள். இந்த தேவாலயம் பரிசுத்தனத்திலும் புனிதத்தனத்திலும் விளங்கும்படி காப்பாற்றுவார்கள். வரலாறு. இயேசுவின் திரியிருதயம் புனித மார்கரீத் மரியம்மாள் வழியாக உலகத்துக்கு தம்மை அறிவித்த சில வருஷங்களுக்கு பிற்பாடு பாரலேமோனியால் மடத்தில் ஓர் சிறு ஜபக்கூடம் கட்டப்படுவதை பார்த்து இந்த கன்னியாஸ்திரி வெகு ஆறுதலடைந்தாள். என்றாலும் இந்த சொற்ப ஆரம்பத்தோடு அவள் திருப்தியடைந்திருக்கவில்லை. ஆதலால் மடத்தின் எல்லைக்குள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு தோத்திரமாக வேறொரு பெரிய ஜபக்கூடம் கூடிய சீக்கிரம் கட்ட உத்தரவாகும்படி மடத்து பெரிய தாயாரை வெகுவாய் கெஞ்சி கேட்டாள்.
அவளுடைய விண்ணப்பம் பலித்தது. 1688 வருஷம் ஜபக்கூடம் கட்டி முடிந்தது. அநேக குருக்கள் கிறிஸ்தவர்கள் கூடியிருக்க வெகு ஆடம்பரமாய் மந்திரிக்கப்பட்டது. பீடத்தின் மேலே வெகு நேர்த்தியாய் சித்தரிக்கப்பட்ட அழகான இயேசுவின் திருஹிருதய படம் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் புனித மார்க்ரீட் மரியம்மாளுடைய இருதயமானது சந்தோஷத்தால் அகமகிழ்ந்து பூரித்தது. மந்திரிக்கும் சடங்கு நடக்கும்போது ஜபக்கூடத்தின் ஓர் மூலையில் விழுந்தாற்படியிட்டு பரவசத்தில் இருந்தவள் போல் காணப்பட்டாள். திருஹிருதய மகிமைக்கு முதல் அடையாளமாக ஏற்பட்ட இந்த ஜபக்கூடத்துக்கு மார்கரீட் மரியம்மாள் அடிக்கடி வந்து வேண்டிக் கொள்வாள். மாதத்தின் முதல் வெள்ளிகளில் மடத்தில் உள்ள சகலரும் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு தோத்திரம் செலுத்த வருவதை பார்க்கும்போது அவள் அனுபவித்த சந்தோஷத்துக்கு அளவில்லை. இந்த ஜபக்கூடம் இன்னும் இருக்கிறது. திருஹிருதய அன்பர்கள் நாளது வரை அதை பக்தியோடு சந்தித்து வருகிறார்கள். ஆத்ம ரட்சணி ஆவலால் அயராமல் உழைத்து வரும் கோயம்புத்தூர் மிஷனை சேர்ந்த வேத போதகர்கள் தற்போது கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே ஓர் அழகான கோவில் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு தோத்திரமாக கட்டியிருக்கிறார்கள். இந்த இடம் இயேசுவின் திருஹிருதய பக்திக்கு ஆஸ்பதகமாகி கிறிஸ்தவர்களுடைய புனிதப்படுத்தலுக்கும் பிற மனத்தினர் மனம் திரும்புதலுக்கும் அவசியமான கொடைகளுக்கு ஊற்றாக விளங்கும் என்பதற்கு சிறிதும் சந்தேகமில்லை. நம் இந்தியாவில் தலைநகரான டெல்லியிலும் இன்னும் பெங்களூர், கும்பகோணம், மங்களூர், வீராப்புள்ளி, கொல்லம், எர்ணாகுளம், சங்கனாச்சேரி, கொழும்பு, பர்மா, மலாக்கா முதலிய மிஷனரிகளிலும் அநேக நேர்த்தியான தேவாலயங்கள் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு தோத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை காணலாம். இந்த உன்னத இடத்திலிருந்து இயேசுவின் திருஹிருதயமானது கிறிஸ்தவர்களுடைய அர்ச்சிப்புக்காகவும் அஞ்ஞானம் நிறைந்த இவ்விந்திய தேசமும் இதை போன்றே மற்றெந்த நாடுகளும் மனம் திரும்பி இரட்சண்யம் அடையும்படியாகவும் ஓயாமல் வேண்டிக் கொண்டு வருகிறது. இத்திருஹிருதயத்தோடு நாமும் ஒன்றித்து வேண்டிக் கொள்வோமாக. இப்போது அனைவரும் இணைந்து திருஹிருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகனபலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மனகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணையாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணையாயிரும். இருதய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும், உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, ஏலியன் என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாள நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணப்ப தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணியிருப்பதால் என் பெயரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம்.
இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு ஸ்நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். ஈசநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்தினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலித்தெறியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைவு பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி.
இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனம் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய ரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாதங்களின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் சுதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரே இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சார்ந்துவோடும் சிவஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரையுடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின் அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன
ஐஸ்வரியங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கி தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவனுடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத்துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோள் நீரே. தேவனிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாழ்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகேத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.